அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு வெற்றி விழாவை அந்த பள்ளி வளாகத்திலே கொண்டாடியிருக்கிறார்கள். அந்த கோகுட்ராஜ் கொலை வழக்கிலே சிறையிலே இருக்கிற முதல் குற்றவாளியான யுவராஜ் என்கிற ஒரு அயோக்கிய இரவு 10:29 தங்கை ஸ்ரீமதியை பலவந்தமாக மயக்க மருந்து கொடுத்து காமுகர்கள் வணக்கம் மக்கள் எதிரொலி நேயர்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து முகிலன் சார் அவர்கள் தான். ஸோ அவர்கிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து தீர்வே கிடைக்காது ஸ்ரீமதியினுடைய வழக்கை பத்தி தான் கேட்க போறோம். ஸோ வணக்கம் சார். எப்படி? வணக்கம், நலமா இருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, மகிழ்ச்சி. தீபாவளி வாழ்த்துக்கள். நாங்க தீபாவளி கொண்டாடுறது இல்ல. அப்படிங்களா? ஆமா, தமிழர் பண்பாடு அது அல்ல. ஆகையால் அது ஒரு புராண கதைகளின் அல்லது இதிகாச கதைகளின் வழித்தோன்றல்களாக ஆரியர்கள் நடத்துகிற அற்புதமான ஒரு விழாவாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஒரே திருவிழா தமிழர் திருவிழா என்று பொங்கல் பண்டிகை விரைவில் வர இருக்கிறது. அதுதான் தமிழர்களுக்கான தலை சிறந்த விழா என்பதை நமது தமிழ் அறிஞர்களும் சரி அல்லது மூத்தவர்களும் முன்னோர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடமாக இருக்கிறது. இன்றைக்கு ஸ்ரீமதியினுடைய விடயம் நீதிமன்றத்தில், குறிப்பாக விழுப்புரம் கீழமை நீதிமன்றத்தில் வந்து ஸ்ரீமதியினுடைய தாயார் மரியாதைக்குரிய சகோதரி செல்வி அவர்கள் எங்களுக்கு பள்ளியில் 12ஆம் தேதி அதாவது 2022 ஜூலை 12ஆம் தேதி மாலை 5 மணியிலிருந்து ஜூலை அந்த 13 மதியம் 1 மணி வரை அந்த பள்ளி வளாகத்திற்குள் நடந்த விடயங்கள் அனைத்தும் கண்காணிப்பு கேமராக்கள் சுமார் 210 பொருத்தப்பட்டிருக்கிறது பள்ளி வளாகத்திற்குள். அந்த அனைத்து கண்காணிப்பு கேமராக்களினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் தேவைப்படுகிறது, நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று விழுப்புரம் கீழமை நீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள். அதோடு மட்டுமல்ல, பள்ளி வளாகத்திற்குள் பயன்படுத்தப்பட்ட கைபேசிகளுடைய ஹால் ஹிஸ்டரி என்று சொல்வார்கள், அழைப்பு வரலாறுகள், அந்த அழைப்பு வரலாறுகளையும் நீதிமன்றத்திலே சகோதரி செல்வி அவர்கள் கேட்டிருந்தார்கள். நீதிமன்றம் அதற்கு உடனடியாக இந்த இரண்டையும் செல்வியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பகிரங்கமான அதிரடி தீர்ப்பை வழங்கியது நீதிமன்றம். உடனடியாக சிறப்பு புலனாய்வு பிரிவு என்கிற சிபிசிஐடி, நான் மீண்டும் பல வலைவலைத்தளங்களில் பேசியிருந்தாலும் கூட, மானம் கெட்ட வெக்கங்கெட்ட சூடு சொரணையற்ற ஓசித்தோ சோறு தின்ற இந்த சிபிசிஐடி முறையான தகவல்களை சேகரிக்க மறுத்து வருகிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் 210 சிசிடிவி கேமராக்களும் இன்றைக்கு ஸ்ரீமதியினுடைய வழக்கறிஞர்களிடத்திலே விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆனால் அவை எதுவும் தெளிவாக இல்லை. அதோடு மட்டுமல்ல, தொலைதூர காட்சிகளாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த காணொளிகள் கண்ணுக்கு சரியாக புலப்படவில்லை, போதுமான ஆதாரங்கள் அதில் இல்லை என்கிற குற்றச்சாட்டை நமது வழக்கறிஞர்கள் இன்றைக்கு அந்த மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிசிடிவி கேமராவுடைய அந்த படப்பதிவுகளை ஆய்வு செய்வதற்காக இருக்கிற மிக தொழில்நுட்பம் வாய்ந்த வல்லுநர்களை கொண்டு ஆராய்ந்து வருகிறார்கள். அதிலே போதுமான அளவிற்கு இவர்கள் சொன்னதைப் போல தற்கொலைதான் என்ற முடிவை ஒரு இடத்திலும் கண்டுபிடிக்கப்படவில்லை, அவர்களும் காட்டவில்லை, இவர்களும் சொல்லவில்லை. சிபிசிஐடி வந்து இதுதான் தற்கொலைக்கான ஆதாரம், மாடியிலிருந்து கீழே விழுந்ததை பாருங்கள், கீழே துடிதுடித்து இறப்பதை பாருங்கள், ஸ்ரீமதி இந்த இரத்த கசிவால் தான் உயிர் பிரிந்தது, இவ்வாறு தலை அடிபட்டிருக்கிறது, இவ்வாறு உடலில் உள்ள மற்ற பாகங்கள் நொறுங்கியிருக்கிறது என்கிற பதிவுகளை சிபிசிஐடி வெக்கங்கெட்டவர்கள் அதில் பணியாற்றியவர்கள் காட்ட மறுத்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் 210 சிசிடிவி கேமராவும் அன்றைக்கு தொலைநோக்கு பார்வையோடு தொலைதூரத்திலிருந்து தான் படம் எடுத்ததாக இவர்கள் பதிவிட்டு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது ஏற்புடையதல்ல, அதை நாங்கள் ஏற்கப் போவதும் இல்லை. நீதிமன்றத்தில் நாங்கள் இதற்கான விடயங்களை பற்றி விவாதிப்பதற்கு வழக்கறிஞர் குழு தயாராகி வருகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பள்ளி வளாகத்திற்குள் இருந்ததை மட்டும் நாம் கேட்கவில்லை,
பள்ளி வளாகத்திற்கு வெளியே கனியாமூர் பள்ளியினுடைய சக்தி மெட்ரிகுலேஷன் அந்த மேல்நிலை பள்ளியினுடைய பள்ளி வளாகத்திற்கு வெளியே இருக்கிற நேஷனல் ஹைவே, அதாவது 4 சக்கர சாலையில் பொருத்தப்பட்டிருந்த 27 சிசிடிவி கேமராக்கள், கனியாமூர் பள்ளியிலிருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை பொருத்தப்பட்டிருக்கிற அனைத்தையும் கேட்டிருக்கிறார்கள். அதையும் முறையாக காவல்துறை கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இதிலே மிக மதிநுட்பமாக சில விடயங்களை சிபிசிஐடி மறைத்து கொண்டே வருகிறார்கள். அதில் என்னவென்றால், தங்கை ஸ்ரீமதி 10:29 மணிக்கெல்லாம் துடிதுடிக்க கொல்லப்பட்டிருக்கிறாள் என்கிற உண்மை செய்தி எமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 10:29 பிறகு கொலை செய்யப்பட்ட மாணவி ஸ்ரீமதியினுடைய உடலை சின்னச்சேலத்தில் இருக்கிற சூர்யா என்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் பள்ளியினுடைய செயலாளர் தாளாளர் ரவிக்குமார் அவர்கள். இந்த விடயத்தை அவர் முழுவதுமாக மறைத்து கொண்டே வருகிறார். சூர்யாவில் மருத்துவர்கள் ஆலோசனையின்படியே பிறகு சின்னச்சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஏனென்றால் சூர்யா மருத்துவமனையிலேயே தங்கை ஸ்ரீமதி இறந்து போய்விட்டாள் என்பது மட்டுமல்ல, பள்ளி வளாகத்திற்குள்ளேயே அவரது உயிர் பிரிந்து போய்விட்டது. வெறும் வெற்றுடம்பாகத்தான் சூர்யா மருத்துவமனையில் கொண்டு போய் பரிசோதித்தார்கள். இறந்த மாணவியை அரசு முறைப்படி சட்ட விதிகளின்படி அரசு மருத்துவமனைகளில்தான் இது பதிவு செய்ய வேண்டும் என்று சூர்யா மருத்துவ நிர்வாகம் கூறியதற்கு பிறகு சின்னச்சேலம் அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு போய் தங்கை ஸ்ரீமதியை கிடத்தியிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் உயிர் போய்விட்டது, ஆகையால் நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள், இங்கு அந்த உடல் கூராய்வுகள் இல்லை, ஆகையால் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குத்தான் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் தங்கை ஸ்ரீமதியினுடைய பிரேத உடலை மீண்டும் பள்ளி வளாகத்திற்குள் கொண்டு வருகிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறேன், என்னவென்றால் சிசிடிவி கேமராக்கள் எப்பொழுதும் நுழைவாயிலை நோக்கி தான் இருக்கும். அடுப்பாங்கரையை நோக்கியோ அல்லது கழிவறையை நோக்கியோ எந்த கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட மாட்டார்கள். வெளியிலிருந்து வருகிறவர்களைத்தான் கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு கேமரா தேவைப்படுமே ஒழிய, கழிவறைக்குள் போய் கழிவிடுவதையெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்காது கண்காணிப்பு கேமரா என்பதை இந்த சிபிசிஐடிக்கு நான் மீண்டும் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விடயத்தில் என்னவென்றால், சிசிடிவி புட்டேஜ் 2-3 விதங்களை அவர்கள் எடிட் பண்ணி வெளியிட்டார்கள். அது அனைத்தும் பொய்யானது, போலியானது. அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கொலையை மறைப்பதற்கு செய்த மாபெரும் நாடகம். இந்த வழக்கில் சிபிசிஐடியையும் விசாரிக்கப்பட வேண்டும். அதற்கான வேலை திட்டங்களை நமது வழக்கறிஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குற்றவாளி கூண்டில் சிபிசிஐடியும் அடங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அன்றைக்கு விசாரித்த அதிகாரிகள் மட்டுமல்ல, சின்னச்சேலம் மருத்துவமனையும் சரி, சூர்யா மருத்துவமனையும் சரி, அதோடு மட்டுமல்ல இந்த வழக்கை போக்சோ சட்டத்தில் பதிவு செய்யப்படாத சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் பணி செய்த ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதிலே குற்றவாளிகளாக சேர்க்கப்பட வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அந்த ஹைவே, நேஷனல் ஹைவே என்று சொல்லக்கூடிய அந்த 27 சிசிடிவி புட்டேஜை ஏன் தர மறுக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேள்வியாக வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, சின்னச்சேலம் மருத்துவமனையில் அவர்கள் கொண்டு போனதை ஏன் இன்னும் காட்டவில்லை? சூர்யா மருத்துவமனைக்கு பிரேதத்தை கொண்டு செல்லுகிற போது ஏன் சிசிடிவி புட்டேஜை இவர்கள் காட்ட மறுக்கிறார்கள்? அதோடு மட்டுமல்ல, ஹரித்திகா, கிருத்திகா, ஹரிப்பிரியா என்ற 2 ஆசிரியைகள் தான் தங்கை ஸ்ரீமதியை பள்ளியினுடைய ஒரு மூடுந்து என்று சொல்லக்கூடிய வேனிலே எடுத்து சென்றார்கள். கள்ளக்குறிச்சி அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவாயிலுக்குள் நுழைகிற போது 4 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 கண்காணிப்பு கேமராக்களும் எதை பதிவு செய்திருக்கிறது அந்த குறிப்பிட்ட தேதியில் என்பதை சிபிசிஐடி உலகத்திற்கு கொடுக்க வேண்டும், உலக தமிழர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். தமிழர்கள் அதை ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, உள்ளே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தங்கை ஸ்ரீமதியை கொண்டு சென்றதற்கு பிறகு நேரடியாக மார்ச்சுவருக்கு ஏன் அவர்கள் பிரேதத்தை அனுப்பி வைத்தார்கள்? எந்த விதமான உடல் கூராய்வும் நடத்தப்படாமல் பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கிருத்தியா ஏன் அதிலே கையெழுத்திட வேண்டும்? ஹரிப்பிரியா ஏன் அதை பாதுகாக்க வேண்டும்? ஆனால் இந்த இருவரும் இன்றைக்கு குற்றவாளிகள் அல்ல என்று சிபிசிஐடி கருதி அவருடைய 2 பெயர்களையும் நீக்கியிருக்கிறது. இதோடு மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த இளந்தரையன் அவர்கள் இந்த வழக்கிலே இது தற்கொலைதான் என்ற முடிவை அன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே அறிவித்தார்கள். உச்சநீதிமன்றம் அதற்கு சரியான ஒரு
பேரிடியை இளந்திரையன் மீது இறக்கியது. இப்பொழுது இளந்திரையன் அவர்கள் எப்படி எந்த ஆதாரத்தோடு தங்கை ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டாள் என்று உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு தீர்ப்பையே வழங்கினீர்களே, எந்த அடிப்படையில் வழங்கினீர்கள் என்பதற்கு விளக்கம் மட்டுமல்ல, குற்றவாளி கூண்டில் அந்த நீதி அரசரையும் நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் சட்டம் தன் கடமையை சரிவர செய்தால்தான் இந்த தேசம் அந்த சட்டத்திற்கு கட்டுப்படும் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தங்கை ஸ்ரீமதி விடயத்தில் இப்பொழுது சிசிடிவி புட்டேஜுகள் கொடுத்திருந்தாலும் கூட அது தொலைதூர காட்சிகளாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்ட காட்சிகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அது அனைத்தையும் பள்ளி நிர்வாகமும் சிறப்பு புலனாய்வு பிரிவு என்று சொல்லக்கூடிய சிபிசிஐடியின் பள்ளிக்கு ஆதரவாகவும் பள்ளி தாளாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவாக இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு என்கிற சிபிசிஐடி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இது கண்டனத்திற்குரியது. இது போன்ற பல்வேறு வழக்குகளை முடக்குவதற்கு சிபிசிஐடி முயலுமே ஆனால் தமிழக அரசியல் தளத்திலும் மட்டுமல்ல இந்திய அரசியல் தளத்திலும் சட்டத்தை மீற வேண்டிய தேவை ஏற்படும். சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே சட்டத்தை உடைத்து கொண்டு சட்டத்தை மதிக்காமல் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எமது குற்றச்சாட்டு. இப்போ இவ்வளவு நடந்துச்சு சார், அந்த பொண்ணுக்கு வந்து நீதியே கிடைக்கல இறந்துமே. ஆனா சில கூட்டம் வந்து யூடியூபா இருக்கட்டும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் அவங்க அம்மா தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல சார், ஆல்ரெடி அவங்க பொண்ணு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன கிளியர் பண்ணணும்? இந்த வழக்கிலே நீங்கள் குறிப்பிட்டதை போல மக்கள் இன்னும் இந்த வழக்கு இழுத்து கொண்டே செல்கிறதே என்று சொல்லுகிறார்கள் பேசுகிறார்கள் என்றால், இந்த வழக்கை நடத்த திராணியற்றவர்களாக ஆளும் அதிகார வர்க்கமும் அதிகார வர்க்கத்தில் பணியாற்றக்கூடிய சிறப்பு புலனாய்வு பிரிவும் இந்த வழக்கை வேண்டுமென்றே நிர்மூலமாக்கி இதை மூடி மறைத்துவிட வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்கிறது. இருந்தாலும் என் போன்றவர்கள் அதை விடப்போவதில்லை என்கிற எச்சரிக்கையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வழக்கறிஞர் மரியாதைக்குரிய தோழர் பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கிலே உள்ளே வருகிறார். அதோடு மட்டுமல்ல இப்பொழுது இந்த சிபிசிஐடி ஒப்படைத்திருக்கிற இந்த சிசிடிவி கேமராக்களையும் அவரும் சேர்ந்து உட்கார்ந்துதான் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது மிகப்பெரிய பேர் அதிர்வை தமிழகத்தில் உருவாக்கும். விரைவில் கீழமை நீதிமன்றம் அதற்கான விடயங்களை சரிவர செய்யவில்லை என்றால் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அதற்கு தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் தயார்படுத்தப்பட்ட வழக்கறிஞர்கள் நிச்சயமாக துல்லியமாக வாதங்களை எடுத்து வைப்பதற்கும் அவர்கள் தேவையான உதவிகளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தவறும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சித்தார்த்தா லூத்ரா அவர்கள் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து வருகிறார். அவர்தான் நிர்பயா கொலை வழக்கை நடத்தியவர். கிட்டத்தட்ட அந்த நிர்பயா கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தார். தூக்கு தண்டனை நம்மளுக்கு எதிராக இருந்தாலும் கூட இது போன்ற கொடூரமான கொலைகாரர்களை தூக்கில் ஏற்றுவது என்பது ஏற்புடையதுதான் என்கிற இதய சுத்தியோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல இந்த வழக்கு நீண்டு கொண்டே செல்வதற்கு காரணம் தமிழக அரசும் சிபிசிஐடியும் தான். அந்த மக்கள் வந்து இந்த ஆளும் அதிகார வர்க்கத்தை கேட்க வேண்டிய கேள்வி எது? ஏனென்றால் வழிநடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் மிக துல்லியமாக இந்த வழக்கை காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வழக்கறிஞர்கள் மிக பெரும் போராளி வழக்கறிஞர்களாக இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னு சொன்னாலும் நீங்க அந்த இடத்துல போய் நின்னு பாத்திருக்கீங்க, நிறைய வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை பார்க்கும் பொழுது இந்த கொலை வந்து எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு வெற்றி விழாவை அந்த பள்ளி வளாகத்திலே கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட வேண்டிய அந்த மகிழ்ச்சிகரமான விழாவில் மதுபோதைகள் பரிமாறப்பட்டிருக்கிறது, மாதுபோதைகள் தேவைப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல அந்த பள்ளி நிர்வாகம் அல்லது பள்ளியே காம இச்சைகளுக்கு உடன்பட்டுத்தான் பள்ளி நிர்வாகத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பள்ளி வளாகத்திற்கு மாதம் ஒருமுறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்த ஹஜ்ராஜ் அவர்கள் அந்த பள்ளி வளாகத்திற்கு அடிக்கடி வந்து போனதாக ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது. அண்ணாமலையும் கூட போய் வந்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தேவைப்படுகிற போதெல்லாம் அந்த பள்ளிக்கு சென்று வந்ததாக மக்கள் பேசுகிறார்கள். ஆகையால் இந்த கொலை வழக்கை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரித்தால் உண்மைத்தன்மைகள் வெளியிலே வரும் என்றே நான் கருதுகிறேன். அந்த ராஜசேகர் என்கிற அந்த கவுன்சிலரை முறையாக விசாரித்தால் இந்த உண்மைத்தன்மைகள் வெளிவரும். நிச்சயமாக நான் அறுதியிட்டு சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், 10:29 தங்கை ஸ்ரீமதியை பலவந்தமாக மயக்க மருந்து கொடுத்து காமுகர்கள் அதை காவு வாங்கியிருக்கிறார்கள் என்றேதான் நான் கருதுகிறேன்.
இது திட்டமிட்ட கொலை. ஏனென்றால் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு இச்சைப்படாத ஸ்ரீமதியை அந்த விடயத்தில் என்ன நடந்தது என்பதை ஸ்ரீமதி வெளியில் போய் சொல்லிவிட்டால் பள்ளி நிர்வாகமும் பள்ளிக்கூடமும் அவமானப்பட்டுவிடும் என்று கருதிய காரணத்தால் தங்கை ஸ்ரீமதியை கொலை செய்தே முடித்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை ஆணித்தரமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த குற்றவாளி கூண்டில் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பள்ளியினுடைய செயலாளர் ரவிக்குமார் மட்டுமல்ல, அந்த பள்ளியினுடைய முதல்வரும் கிருத்தியா ஹரிப்பிரியாவும், அதோடு மட்டுமல்ல தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை என்கிற ஒரு அமைப்பை நடத்தி வருகிற கோகுட்ராஜ் கொலை வழக்கிலே சிறையிலே இருக்கிற முதல் குற்றவாளியான யுவராஜ் என்கிற ஒரு அயோக்கியனையும் இந்த வழக்கிலே சேர்க்கப்பட வேண்டும். அவனும் இதற்கு உடந்தையாக செயல்பட்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் யுவராஜ் கோகுட்ராஜை கொலை செய்ததற்கு பிறகு அவன் கிட்டத்தட்ட 100 நாட்கள் தலைமறைவாக இருந்த இடமே தங்கை ஸ்ரீமதி படித்த அந்த கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்குள் தான் தங்கியிருந்தான். ஆகையால் சிறையில் இருந்த யுவராஜ் பள்ளியினுடைய அந்த தாளாளர் ரவிக்குமாருக்கு மிகப்பெரிய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறான். ஆகையால் அவனையும் சேர்த்து இந்த வழக்கிலே விசாரிக்கப்பட வேண்டும். இது திட்டமிட்ட படுகொலை. படுகொலையை தாண்டிலும் படுகொலைக்கும் படுகொலை செய்திருக்கிறார்கள் தங்கை ஸ்ரீமதியை. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த அதிமுக வெற்றி விழாவை ஏன் அந்த பள்ளியில் கொண்டாடினார்கள் என்பதை விசாரிக்கப்பட வேண்டும். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த வெற்றி விழா கொண்டாட்ட காட்சிகள் கற்பனை எடுத்து விட்டார்கள், அதை காட்டவே இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு.